So hi guys, welcome back to our channel. So in this video, we are going to talk about skipping. So guys, now we are going to talk about what we are going to do. I am going to friend. So first of all, I wish you a happy birthday. ஷை டைப்பாக இருப்பாங்க அவங்களாம் கேட்கறதுக்கே அது கேட்காமல் வந்து சாப்பிடாமே இருந்துடலாம் போல் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கொடுத்துடும். ஏன்னா வந்து சாப்பிடாமல் சில பேர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிடாமலாம் வந்து சாகக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து கொடுத்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதை பார்த்து 4-5 பேர் பண்ணணுன்றதுக்காக தான். பட் வந்து ஒரு சில இரிட்டேஷனான விஷயம் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாப்பாடுலேயோ இருக்கோ இல்லையோ வந்து குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இரிட்டேட் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் செம்ம இரிட்டேஷன் ஆச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் வயசானவர் இருந்தார். அவரை பற்றி கொஞ்சம் கேட்கலான்ட்டு வந்து அவர்கிட்டயே வீடியோ எடுக்கலாமா கேட்டு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் போய் அவர்கிட்ட வந்து பேசணும். என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா தண்ணி கேன்லாம் ஓப்பன் பண்ணி ரெண்டு பாசல் பிரிஞ்சு கொடுத்துட்டு என்னடா நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது இல்லை அவர் எப்படி வந்தால் நாங்கள் தெரிஞ்சுக்காக பாருங்க. போடவே இல்லை பஸ்லாம் அப்பளும் இப்படிதான் அங்கெல்லாம் வருமானம் கம்மி அங்கெல்லாம் ஏதாவது வந்து எப்படினாக்கா நான் திருக்குமா சுத்தா நான் அங்கே போய் யார் வீட்டில் போய் நான் சோறு கேட்பேன். ஒரு அளவுக்கு புத்தி தெரிஞ்ச வழியும் ஏதோ சில பேர் சோறு போட்டிருந்தாங்க அப்புறமேட்டு பார்த்தேன் அறிவு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கும் அங்கேருந்து வந்தேன். வேலூர் வந்து பஸ் ஏறினேன். எப்படியோ ஏதோ சென்னைக்கு போகிறதுக்கு பஸ் ஏறினா வந்துட்டு அங்கே வந்துட்டு கேட்டு மாதிரி சாப்பாடுலாம் கொடுப்பாங்களா? சில பேர் எவ்வளோ பேர் தராங்களே. இதுவரையும் ரொம்ப நாள் எத்தனை நாள் பட்டியாக இருந்துருக்கீங்க? பட்டியாக இருந்ததெல்லாம் கணக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் கணக்கு இல்லை. அதுக்கு ரொம்ப நாள் இருந்துக்கிறீங்க? அதெல்லாம் கணக்கு இல்லை. அதை போய் கணக்கு எத்தக்கா 100 படம் ஓடின மாரி அதெல்லாம் கணக்கு இல்லை. எத்தனை நாள் பட்டினி ஆகி யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? கோயா தண்ணிக்கு இது இங்கே தண்ணி இருக்கும் அது கூட இப்போ இல்லை. யார்கிட்ட போய் சொல்கிறது? அந்த இப்போ பார்த்து தூங்கியிருந்தான் வேதனை வச்சு நீங்கள் ஸ்கூல் போன கொடுத்தீங்க
இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர் விட்டு வந்து வேற ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது வேலை கிடைக்காதான்ட்டு தான் வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து அங்கே வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு சாப்பாடும் இல்லாமல் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் எங்களுக்கு முக்கியமாக தேவையானது. நான் எத்தனை வரேண்ணா அந்த அவங்கள கரெக்டாக வர அப்படியே ஒன்று குத்துடுறா. ஆமாம் சாப்பாடு இல்லை. பார்த்துங்கிறாரு அவரு புறா. இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க சாப்பாடு கேட்டாங்க. சாப்பாடு கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொல்ல கொடுத்துட்டோம். பிகாஸ் வந்து நல்லாவே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பசினால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார்கிட்டே கேட்காம வந்துட்டு அவங்க உழைக்கிறத மட்டுமே வேலையாக செஞ்சுட்ருக்காங்க. அது கேட்குறவங்களுக்கு சாப்பாடு தயவு செய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க. 10 or 20 எதாவது முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுடுங்க. ஏன்னா வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் ஒரு சில பேர் நிறைய பேர் இறக்குறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். எதனால் செத்தாரில் பசினால் வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். யார் நாங்கள் நிறைய பேர் வந்து கேட்டாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அப்படியே கொடுத்துட்டோம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பர்த்டே ஆகிறதுக்கும் சரி நல்ல நல்ல நாளில் வந்து முடிஞ்ச அளவுக்கு செய்வீங்க. அது வந்து நீங்கள் பெருசாக செய்யணும்னு வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்கும். நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கான சேர்த்து கொடுங்க. பிகாஸ் வந்து நம்மளே நிறைய டைம் வந்து இந்த மாதிரி கோயிலில் சரி நிறைய விஷயத்தில் வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நிறைய டைம் தண்ணி வந்து ஒரு தண்ணியில் திக்கணும் அந்த மாதிரிலாம் மாட்டக்கூடாதுனால தான் நாங்கள் தண்ணியே வந்து சேர்த்து கொடுக்கோம். பிகாஸ் வந்து தண்ணின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கே தெரியும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்டாக 3 packages இருந்தால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக போகிற வழியில் கொடுக்கலாம் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கான ட்ரெஸ்ஸோடு வந்து நடந்து வந்துட்டு சரி இவர் கொடுக்கலாம்னு நினச்சி நாங்கள் அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது இல்லைப்பா எனக்கு வேணாம் நான் இப்போ தான் சாப்பிட்டேன். சரி அண்ணா மதியானத்துக்கு வச்சுக்கோங்கன்ன போது இல்லை இல்லைப்பா நீங்கள் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, அது சரியில்லை சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் வேறு யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த மாதிரி கூட நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சிக்னல் சைடில் வந்து ஒரு அக்கா பச்சோட அவங்க குழந்தையோட ஜெயிலில் விட்டுட்டு இருப்பாங்க டெய்லி. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 parcel சேர்த்தே கொடுத்துருவேன் குழந்தையோட இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக வந்து சிக்னல் போட்டாங்க, நாங்கள் போய் பட்டு வந்து பிரிஞ்சு ஒன்னொருத்தருக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு பார்சல் இருந்தது. அந்த பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டையெல்லாம் வந்து கடையில் வந்து முதல் அடித்து காசு கேட்பாங்க பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு பார்சல் கொடுக்கலாம் ஓடி போய் அந்த பார்சல் எடுத்துருந்து சிக்னல் கரெக்டாக போட போகிறாங்க. அவர் காசு பண்ணுறதுக்குள்ளே கொடுத்துட்டேன், அவரும் வாங்கிட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம். உங்களால் முடிஞ்சளவுக்கு ஒரு 10 or 20 வந்து நீங்கள் வந்து அவங்க கிட்ட பண்ணி கொடுங்க. நீங்கள் வந்து அடுத்தவங்க செய்வாங்கன்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி எல்லாருமே நினச்சா யாருக்கும் வந்து போகாது. இப்போ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா தாத்தா பாய் பாய். எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? என்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்லை.